ஆம்சாங் அவர்களை துப்பாக்கி கேட்டு காங்கிரஸ் முகர அஸ்வத்தாமன் மிரட்டினார். அதிமுக, திமுக, பாஜக, தமாக, இப்போ காங்கிரஸ். அப்போ இப்படி எல்லா கட்சிக்காரர்களும் சேர்ந்து ஒரு ஒரு திட்டமிடல் நடந்திருக்கு அப்படின்னும் பொழுது தான் நிறைய பேர் என்ன நினைக்கிறோம், செல்ஃபோனை உடச்சி போட்டால் தெரியாது, செல்ஃபோனில் டெலிட் பண்ணிட்டா தெரியாது, எல்லாமே தெரியும், எல்லாமே எடுக்கலாம். அதுக்கான சாஃப்ட்வேர் வந்து யார், கிரிமினல்ஸ்கிட்டே நிறைய சாஃப்ட்வேர் இருக்குது. கிரிமினல்ஸ்கிட்டே வந்து பார்த்திங்கன்னா அது ஏற்கனவே படுகொலை செய்யப்பட்ட வடசென்னை மாவட்ட தலைவர் இவர் தென்னுங்கிற தென்னரசு, அந்த வழக்கு வந்து சிபிஐக்கு மாறிடுச்சு. அந்த வழக்கு சிபிஐக்கு மாறிட்டதாக ஒரு தகவல் அப்படின்னும் பொழுது அவர் வந்து ஆம்சாங்கிற்கு மிகவும் நெருக்கமாக இருந்த காரணத்தினால் இந்த வழக்கு இதோடு முடிவடைந்து விட்டதா, இல்லை இதற்கு பிறகு யாரோ இருக்காங்களா, வெளிநாடுகளில் இதை பற்றி பேசப்பட்டுச்சா, இல்லை இதுக்கு வந்து இந்த என்டையர் சப்ஜெக்ட்டுக்குமே எவ்வளோ பணம் கைமாறப்பட்டது, யார் யார் அக்கௌண்ட் இதில் வந்து பணம் வந்து போயிருக்கு ஏன்னு கேட்டால், இதில் இன்னொரு விஷயம் என்ன கேட்டிங்கன்னா, பண்ண போகிறது ஒரு கொலை, அதுக்கு போய் அக்கௌண்ட்லலாம் டிரான்சாக்ஷன் ஆகிருக்கு, அப்பயே நீங்க தெரிஞ்சுக்கிட்டே. கிங்குட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் வழக்கறிஞர் சார்லஸ் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். ஆம்சாங் அவர்கள் கொலை வழக்கில் பல்வேறு நபர்கள் கைது செய்யப்பட்டாங்க. நம்மளே விவாதிச்சிருக்கோம் என்னென்னா, இதில் நாகேந்திரன், ரவுடி நாகேந்திரன் அவருக்கும் இதில் சம்மந்தம் இருக்குது, அவர் இதில் இன்வால்வ் ஆகிறாரு அப்படின்னு செய்தி வந்தது. அவர் ஜெயிலில் இருக்கார், அவரால் எப்படி பேசி இதில் இன்வால்வ் ஆகிருக்க முடியுன்ற மாதிரி நிறைய பேர் கருத்து தெரிவித்தாங்க. இப்போது ரவுடி நாகேந்திரன் அவருடைய மகன் வந்து கைது செய்யப்பட்டிருக்கார். இவங்களுக்கும் இவங்களுக்கும் நிறைய பகை இருக்குன்னு பேசுகிறாங்க. இந்த செய்தியை பற்றி உங்களோட பார்வை என்ன? அதாவது July 5 வந்து அவருடைய வீட்டில், வீட்டு புது வீடு கட்டிகிட்ருக்க இடத்துல ஒரு கூலிப்படையால் வந்துட்டு பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய மாநில தலைவர் வந்து படுகொலை செய்யப்படுறார். படுகொலை செய்யப்பட்ட உடனே என்ன பண்ணாங்கன்னா, அன்றைக்கே வந்து உங்களுக்கு தெரியும், அன்றைக்கே ஒரு 8 வந்து சரண்டர் ஆகிறாங்க. என்னையான்னு கேட்கும்பொழுது இது மாதிரி ஒரு மோட்டிவ், அதாவது ஆற்காடு சுரேஷன் ஒருத்தர் இருந்தார், அவருடைய ரிலேட்டிவ் நாங்கள், அவருடைய தம்பி நான் அப்படின்னு ஒரு, அவங்க எல்லாமே அவங்க சொந்தக்காரங்க, ஒரு நிறைய பேர் அவங்க சொந்தக்காரங்க இருக்காங்க, அவங்க ஒரு நரேட்டிவ் செட், ஆமாம், அவங்க ஒரு மோட்டிவை செட் பண்ணி என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, இதனால் வந்துட்டு எங்களுக்கு ஒரு பகை இருந்துச்சு, ஒரு 6 நாங்கள் பிளான் பண்ணோம், பிளான் பண்ணி 2-3 நாங்கள் ட்ரை பண்ணோம், ஆனால் குறிப்பாக இன்றைக்கி ஆற்காடு சுரேஷோட பிறந்தநாள் போது அன்றைக்கி நாங்கள் அதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. சொன்ன உடனே ஒரு மோட்டிவ் கிடச்சிச்சு. எப்பயுமே ஒரு வழக்கில் பார்த்தோன்னா ஒரு மோட்டிவ் தான் பார்ப்பாங்க எப்பயுமே, அந்த மோட்டிவ் இருக்கா, ஓகே ஆமாம்ப்பா படிக்க படிப்பா சரியாயிடுச்சுப்பா அப்படின்ற மாதிரி போயிடும். ஆனால் இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் இது வந்து பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய தலைவருடைய அந்த படுகொலைன்றது வந்து ஒரு ரேரஸ்ட் ஆஃப் த ரேர் கேஸ் அப்படின்ற மாதிரி தான் காவல்துறைக்கு ஒரு சவாலான வழக்காக தான் இருக்குது. சாதாரண நபராக இருந்திருந்தா அந்த மோட்டிவ் வச்சு கேஸ் முடிஞ்சிருக்கும். நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தெரியும், வழக்குகளை பொறுத்தவரைலாம் ஆவணங்கள் தான் பேசும், சான்ற ஆவணங்கள் பேசும், சாட்சிகள் பேசும், சாட்சிகள்லாம் நிறைய பேர் கொலை வழக்குகள்லாம் வரமாட்டாங்க, செதறி ஓடிடுவாங்க பயந்துக்கிட்டு. அப்படி இருக்கும் பொழுது இந்த ஒரு குறிப்பிட்ட வழக்கை பொறுத்தவரையில் காவல்துறை வந்து பல்வேறு விஷயங்கள் ஆரம்ப கட்டத்திலேருந்தே பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு 8, அடுத்த நாள் வந்து 3, 11, அதுக்கப்புறம் ஒரு 3, அதாவது அஞ்சலைன்றவங்க, மலர்குடின்றவங்க, ஹரியர்ன்றவங்க, அதுக்கப்புறம் வந்து ஹரிதரன் ஒரு கேரக்டரு, அதுக்கப்புறம் வந்து முகிலன் ஒரு கேரக்டரு, விஜயகுமார், அப்பு இப்படின்ற ஒரு விஷயங்கள்லாம் கொண்டு வரும்போது இது 21 வந்துருச்சு. சதீஷ், திமுக பிரமுகருடைய மகன் சதீஷ்னு ஒரு கேரக்டர் இருந்துச்சு. இப்படி வரும்பொழுது காவல்துறை வந்து ஒவ்வொருத்தராக இது வந்து தேசிய அளவில் பேசப்பட்ட உடனே என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டால், இதுக்கு வந்து சீரியஸாக வந்து எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுவும் இல்லாமல் தமிழ்நாட்டினுடைய முதல்வர் வந்து நேரடியாக அவங்க வீட்டுக்கு போகிறாரு. வீட்டுக்கு போயிட்டு என்ன விஷயம் ஏது விஷயம் அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. ஒரு அரசியல்வாதினாலும் சரி, ஒரு தொழிலதிபர்னாலும் எங்கேயாவது ஒரு இடத்துல ஏதாவது மோட்டிவ் இருக்கும், அதில் மாற்றுக்கிறது கிடையாது, எல்லாருக்குமே இருக்குது. ஒரு வீடியோ ஒன்று போடுறோம், உண்மையை தான் சொல்லி போடுறோம், சம்பவம் தான், சார் ஏன் சார் இப்படி போட்டிங்க, 4 ஃபோன் பண்ணுறான், அவன் ஒரு மோட்டிவ் கிரியேட் பண்ணுறான், என்னோடய கல்யாணமே நின்று போச்சு சார்ன்றா அவன் தம்பி ஃபோன் பண்ணி, என்னப்பா அப்படி சொல்கிறார் அப்படின்னு கேட்டால், நீங்கள் போட்ட வீடியோ. அது மாதிரி வந்து பல்வேறு இடங்களில் வாய்ப்பு கிடைக்கும் போது அதை வந்து பகையாக ஏற்படுத்தி கொள்வதுக்கு நிறைய டீம்கள் இருக்குது. ஆனால் குறிப்பாக இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் பல்வேறு நபர்கள் விசாரிக்கப்படுறாங்க. முதல் முறையாக முதல்ல வந்துட்டு ஒரு 5 காவல் எடுக்கிறாங்க, 7 கேட்டாங்க, 5 காவல் எடுக்கிறாங்க. அந்த 5 காவலில் வந்து திருவேங்கடம் தான் வந்து கூலிப்படைக்கு தலைமை தாங்கினது, திருவேங்கடம் தான் வந்து இறங்கி வெட்டினது அப்படின்னு சொல்லிட்டு திருவேங்கடத்தை என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த ஆயுதங்கள்லாம் எங்கப்பா வச்சுருக்கா காட்டுப்பா அப்படின் போது ஒரு டீம், 10 போட்டாங்க இல்லையா, அதில் ஒரு டீம் என்ன பண்ணுறாங்க, திருவேங்கடத்தை கூப்பிட்டு நம்ம புழல் எதிரில் இருக்கக்கூடிய வெஜிடேரியன் வில்லேஜ்ன்ற ஒரு பகுதிக்கு போகிறாங்க. அங்கே போய் கேட்கும்போது ஒரு ஷெட்டு, பழைய ஷெட்டை காட்டி, இங்கே தான் நாங்கள் வந்து பழைய 2-3 கொலை வழக்குக்கே வந்து நாங்கள் டூல்ஸ் எல்லாம் இங்கே தான் வச்சுருப்போம் அப்படின்ற மாதிரி அவர் சொல்ல,
அப்போ வந்து என்ன பண்ண ஒரு மறைந்திருந்த நாட்டு துப்பாக்கி எடுத்து சுட்டாங்க அப்படின்றது அது நரேட்டட் ஸ்டோரியாக இருந்தால் கூட, பட் ஆனால் காவல்துறை சொல்லுமோ அது கேட்டு தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி ஒரு சூழல். அது இல்லாமல் காவல்துறை இந்த வழக்கில் மற்ற வழக்கு மாதிரியே லேக் ஆகிடக்கூடாது. நீங்கள் நல்லா ஆரம்பத்தில் நம்ம சொல்கிறது ஒன்று தான், இது பியூர் அண்ட் பியூர் வந்துட்டு ரவுடிசம் படுகொலை, ரவுடிசம் படுகொலைன்னு நம்ம ஆரம்பத்துல சொல்கிறோம். அந்த இடத்துல வந்து யார் வந்து வந்து பெரிய தலைக்கட்டாக இருக்குது, யார் பஞ்சாயத்து அட்டன் பண்ணுறது, யார் பெரியாள் அப்படின்ற ஒரு சண்டை, வட சென்னை சண்டை. அந்த சண்டையில் வந்துட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா, இவர் பொலிட்டிக்கலி வந்து பெரிய லெவலில் வளர்ந்துட்டு வராரு. அதுவும் இல்லாமல் இவருக்கு வந்து தொழில் ரீதியாகவும் நிறைய நண்பர்கள், தொழில் ரீதியாக நிறைய நண்பர்கள், பெரிய பெரிய தொழிலதிபர்லாம் அவர் பயங்கர க்ளோஸ். அவர் சொன்னால் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு ஆள் ரெடியாக இருந்துச்சு, அவர் சொன்னால் வந்து ஒரு நிலப்பிரச்சனையில் போயிட்டு தலையிடுறதுக்கு ஆளுங்க ரெடியாக இருந்தாங்க. அப்படிலாம் இருக்கும்பொழுது அது ஒரு பக்கம் போயிட்டு இருந்துச்சு. காவல்துறை பல்வேறு இவருக்கு எங்கெல்லாம் மோட்டி இருக்குமோ அந்த டீம் எல்லாத்தையும் எடுத்து விசாரிக்க ஆரம்பித்தாங்க. சொல்லப்போனால் 500 மேற்பட்டவர்கள் இந்த வழக்குக்காக விசாரணைக்கு வந்து காவல்துறை கூப்பிட்டு விசாரிச்சிருக்காங்க. இது வரைக்குமே அழைத்து விசாரிச்சிருக்காங்க ஏன்னா ஏதாவது இருக்குமோ, ஏதாவது இருக்குமோன்னு. ஒரு சிலர்கிட்ட டேரெக்டாகவே மோட்டிவ் இருந்திருக்கும், ஆனால் அவெல்லாம் என்ன பண்ண அடப்போப்பா இதுக்கு வேற போனால் அது திருப்பி இப்போ ரிவெஞ்ச் சண்டை கிண்டன்னு வரும்னு சொல்லிட்டு விட்டு போயிடுவாங்க. ஆனால் அப்படி எல்லாரையுமே காவல்துறை விசாரிக்கின்ற பொழுது தான் காவல்துறை என்ன பண்ணுறாங்கிட்டால் ஒரு கட்டத்திற்கு மேலே விசாரணை. எப்பயுமே இன்னொரு விஷயம் என்ன கேட்டிங்கன்னா, வழக்கு காவல்துறையை பொறுத்த வரைக்கும் என்ன கேட்டால், அவங்க அக்யூஸ்டை வந்து செக்யூர் தான் பண்ணுவாங்க. நாளை காவல்துறை வந்து இந்த இவர் கூட அக்யூஸ்ட்னு சொல்லலாம், இன்னொருத்தர் யாரோ ஒருத்தர் கூட அக்யூஸ்ட்னு சொல்லலாம். ஆனால் இது எங்கே தீர்மானிக்கப்படும் அப்படின்னு கேட்டால், ட்ரையலில் தான் தீர்மானிக்கப்படும். எவ்வளோ பேர் யாரும் ஒரு பேரை போட்டு எடுத்துகிட்டு போய் நிறுத்தினா கூட ட்ரையலில் போய் கேஸை நடத்தி இவரோட ரோல் என்ன, அவரோட ரோல் என்ன, அவரோட ரோல் என்ன, இதில் எப்படி இவங்க உள்ளே வராங்க, இவங்களுடைய மோட்டிவ் என்ன, இதில் வந்துட்டு இந்த கிரிமினல் இன்டிமிடேஷன் என்ன, இவரை பண்ணணும் அப்படின்னு சொல்லி எப்படி பிளான் பண்ணாங்கன்றது எல்லாத்தையும் பிரித்து பார்க்கும்போது தான் ட்ரையலில் இதில் வந்து யார் குற்றவாளி யார் குற்றவாளி இல்லைன்றது தெரியும். அதாவது இப்போ ஒரு அப்பாவியை கூட காவல்துறை நினச்சா இந்த வழக்கில் சேர்க்க முடியாது. இந்த வழக்கை பொறுத்தவரை இது சென்சிட்டிவான வழக்கு. இந்த வழக்கை பொறுத்தவரைன்னு கேட்டால் காவல்துறை அவங்க வந்து விசாரித்து தான் நான் வந்து அரெஸ்ட் பண்ணுறேன்றாங்க. இப்போ கூட நீங்கள் சொன்ன மாதிரி காங்கிரஸ் பிரமுகர் அஸ்வத்தாமனை வந்து கைது செய்திருக்காங்க, அது கூட 2 விசாரணை செய்து தான் நாங்கள் வந்து கைது பண்ணியிருக்கோன்றாங்க. அப்போ காவல்துறை வந்து ஒரு வழக்கை விசாரிக்கிறாங்க அப்படின் போது அந்த வழக்கு நடுவில் கூட ஒரு பெரிய 2 முன்னாடி உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி சஞ்சய் இவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், நம்ம சந்திரசூட் என்ன சொல்கிறாருன்னா, இந்த மீடியா ட்ரையல்னு ஒன்று நடக்குதுங்க அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டு சொன்னார். அது என்னென்னு கேட்டிங்கன்னா, இவங்களே ஃபிக்ஸ் பண்ணிடுறது, அவர் தான் இவர் தான் அவர் தான். அதை ஃபிக்ஸ் பண்ணுறது யாருன்னு கேட்டால் காவல்துறை தான் ஃபிக்ஸ் பண்ண முடியும். அதுவும் இல்லாமல் 1 காலம் ஆகிடுச்சு இந்த வழக்கு வந்து, கடந்த 5 இப்போ வந்து நம்ம 7 கிட்டே வந்துட்டோம். 7 வரும்போது இதோடைய டெவலப்மெண்ட் பார்த்திங்கன்னா, இந்த வழக்கில் உங்களுக்கு தெரியும் ஸ்கூபா டைவர்ஸ்லாம் கூட்டு போயிட்டு ஏரிக்குள்ளே இருந்த செல்ஃபோன்லாம் எடுத்தாங்க. செல்ஃபோன் எடுத்து நிறைய பேர் என்ன நினைக்கிறோம், செல்ஃபோனை உடச்சு போட்டால் தெரியாது, செல்ஃபோனில் டெலிட் பண்ணிட்டா தெரியாது, எல்லாமே தெரியும், எல்லாமே எடுக்கலாம். அதுக்கான சாஃப்ட்வேர் வந்து யார், கிரிமினல்ஸ்கிட்டே நிறைய சாஃப்ட்வேர் இருக்குது. கிரிமினல்ஸ்கிட்டே வந்து பார்த்திங்கன்னா அதை ரிட்ரீவ் பண்ணுறதுக்கு என்னென்னலாம் பண்ணலான்றதெல்லாம் இருக்கும்போது, அப்போ காவல்துறை எவ்வளோ எக்யூப்டாக இருப்பாங்க, ஒரு வழக்குன்னு வரும்போது அதில் எப்படி எப்படிலாம் எடுப்பாங்க அப்படின்போது, அந்த செல்ஃபோனெல்லாம் அவங்க எடுக்கும்பொழுது பல இடங்களில் இவங்க சந்தித்து பேசினதாக சொல்கிறாங்க பத்திரிகைகள் சொல்லுது, காவல்துறை சொல்லலை இது வரைக்கும். அந்த வழக்கில் சம்மந்தப்பட்டிருக்கிற அருள் அப்புறம் ஒரு சிலர் கூட வந்து இவர் பேசினதாகவெல்லாம் சொல்கிறாங்க. அதே மாதிரி பரவாயில்ல, அவர் வந்திருக்கும் போது அவரோட தந்தை வந்திருக்கும் போது அவங்களே சந்தித்ததாக பத்திரிகைகள் சொல்லுகிற செய்தி இது. ஆனால் காவல்துறையை பொறுத்தவரை என்னென்னு கேட்டால், விசாரணை இன்னும் நீண்டுகிட்டே போகுது. மெயின் மோட்டிவ் என்ன அப்படின்ற சப்ஜெக்ட் தான் போகிறாங்க. இல்லை பத்திரிகையில் வருது, வதந்தியாக கூட இருக்கலான்ற ஒரு இதில் சொல்கிறீங்க, ஆனால் உண்மையாக இருக்கவும் வாய்ப்பு இருக்குல்ல? இல்லை உண்மையாக இருக்கும் பொழுது தான் காவல்துறை நடவடிக்கை எடுக்க முடியும். நல்லா கேட்டுங்க, அதாவது இதுதான் சொல்லி காவல்துறை பாயிண்ட் அவுட் பண்ணணும். காவல்துறையோட வேலையை கேட்டால் இப்போ இந்த விசாரணை பாருங்களேன், இதில் அரசியல் அழுத்தங்களோ எந்த ஒரு இதுவுமே கிடையாது. ஒவ்வொரு கட்சியில் இருக்கவங்க ஒரு குற்றவாளின்னு சொல்லும்போது கட்சி விட்டு உடனே நிற்கிறாங்க, ஏன்னா அந்த கட்சி ப்ரெஷர் இல்லாமல் இருக்கும். ஒன்று, ரெண்டாவது கேட்டால் உங்களுக்கு தெரியும், அதிமுக, திமுக, பாஜக, தமாக, இப்போ காங்கிரஸ். அப்போ இப்படி எல்லா கட்சிக்காரர்களும் சேர்ந்து ஒரு திட்டமிடல் நடந்திருக்கு அப்படின்னும் தான் இது ஒரு பெரிய ஐயப்பாடு. ஏன்னா அரசியல் கட்சினால என்னென்ன பண்ணுமா, ஒரு காலத்தில் வந்து அரசியல்வாதிகள்லாம் வந்து நீங்கள் காமராஜர், கக்கன் இது மாதிரி ஆட்கள்லாம் நீங்கள் படிச்சுட்டு வாங்களேன், இதெல்லாம் வேறு லெவலில் இருக்கும். ஒரு முறை வந்து காமராஜர் வந்து இந்த பக்கம் எங்கேயோ போகும்பொழுது, நம்ம கோடம்பக்கம் போகும்போது, இவர் ஜீவான்னு சொல்லிட்டு ஒருத்தர் கம்யூனிஸ்ட் கட்சியில் இருந்தார், அவர் வீடு இங்கே தான் சார் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க, வாங்க பார்க்க போகலான்னு போய் பார்த்தா ஒரே ஒரு கூரையான்,
ஒரு நிகழ்ச்சிக்கு போகிறாங்க, ஏன் பாடி அந்த நிகழ்ச்சிக்கு வரலை அப்படின்னு கேட்கும்போது, என்கிட்ட இருந்து ஒரே ஒரு ட்ரெஸ் தான், நான் அதை போட்டுட்டு எப்படி வருது, இப்போ தான் தோச்சி காய போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நிகழ்ச்சிக்கு வரல. அப்படிப்பட்ட தலைவர்கள் தான் இன்றைக்கி அரசியல் கட்சி இருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி என்ன ஆகிப்போச்சுன்னு கேட்டேன்னா, அரசியல் கட்சியில் போயிருந்துட்டா நம்ம பாதுகாப்பாக இருக்கலாம், நம்ம வந்து கிரிமினல் ஆக்டிவிட்டீஸ் பண்ணலாம், அரசியல் கட்சி இருந்தால் நம்ம வந்துட்டு வேறு ஒர்க்கெல்லாம் வேறு மாதிரியான டபுளிங் ஒர்க்கெலாம் பண்ணலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு பார்வை ஏற்பட்டுருச்சு. அப்போ அரசியல் கட்சிகள் தேர்ந்தெடுக்கும் போதே ஒரு உறுப்பினர் அவர் வரும்போதே என்ன பண்ணோம், இப்போ இவர் மேலே கிரிமினல் பேக்ரவுண்ட் இருக்கா வேணாம்பா அப்படின்னு சொல்லி அதை பண்ணோம். ஏன்னா உங்களுக்கு நல்ல ஒரு பாயிண்ட், இது நிறைய பேர் தெரிஞ்சுக்க மாட்டுறாங்க. ஒரு ரவுடி இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ரவுடி அவர் தேர்தல் வருது, தேர்தல் வந்தோடனே இப்போ வந்து அண்ணாநகர் சட்டமன்ற தொகுதி, அண்ணாநகர் சட்டமன்ற தொகுதியில் 10-15 கொலைகளில் தலையிட்டு இருக்கவர், ஏகப்பட்ட வழிப்பறி இது மாதிரி வழக்குகள் இருக்கிறவர், ஒரு தேர்தல் பிரச்சாரத்தில் போய் நின்று ஓட்டு வரும்னு நினைக்கிறீங்க? வராது. அது அவரை பாதுகாத்துக் கொள்வதற்காக அவர் கட்சியில் இருந்துக்கலாமே தவிர, அவரை போய் பிரச்சாரத்தில் நின்னப்பா நீ ஓட்டு போடுப்பா, நீ இந்த கட்சிக்கு ஓட்டு போனால் இவனும் போட மாட்டான், அந்த கான்செப்டே நிறைய அரசியல் கட்சிக்கு தெரியல. இந்த ஒரு வழக்கிலிருந்தே நம்ம நிறைய விஷயங்கள், நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கிறது என்னன்னு கேட்டேன், நிறைய வழக்கறிஞர்களோட பெயர் அடிபடுது, அது அடிபட்டிருக்கு, வழக்கில் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. ஃபஸ்ட்டு ஒரு 5 நாள் காவல் எடுக்கிறாங்க, அப்போ அந்த என்கவுண்டர் நடந்துச்சு, அதுக்கப்புறம் விட்டாங்க. திருப்பி இந்த 3 பேரையும் தனித்தனியாக, யார் மலர்கொடின்றவங்களையும் அஞ்சலின்றவங்களையும் நம்ம அரியர்ன்றவரையும் என்ன பண்ணுறாங்க, தனியாக விசாரிக்கிறாங்க, தனியாக விசாரிச்சுட்டு அவங்கள விட்டுறாங்க. அதுக்கப்புறம் திருப்பி ஃபஸ்ட்லேருந்து ஆரம்பிக்கிறாங்க. திருப்பி இந்த டீம் இப்போ 3வது முறையாக திருப்பி நேற்று கஸ்டடி எடுத்திருக்காங்க. நேற்று கஸ்டடி எடுக்கும் பொழுது தான் அவங்களுக்கு என்ன தெரியுதுன்னு கேட்டால், இந்த மாதிரி பெயர்கள்லாம் அவங்க சொல்லும் பொழுது, அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க, ஃபுல்லாக என்டையர் சிடிஆர் போடுவாங்க. முதல்ல என்ன ஃபோன் பயன்படுத்துனீங்க, அந்த ஃபோன் இப்போ என்ன ஃபோன் வேற மாட்டுச்சா, அந்த ஃபோன்லேருந்து கம்யூனிகேஷன் யார் யார்கிட்டலாம் பேசுகிறாங்கன்னு சொல்லி 6 மாதம் 8 மாதத்துக்கு கணக்கு போடும்போது காவல்துறை ஜஸ்ட் லைக் தட் ஒருத்தரை பிடிக்க முடியாது. ஒன்று. ரெண்டாவது கேட்டால், அப்படி அவங்க ஜஸ்ட் லைக் தட் பிடித்தாலும் அங்கே ட்ரையலில் நிற்காது, ட்ரையலில் வந்து சிக்கலாக போகும். நல்ல ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் இருந்தால் தான் இவங்களும், ஸ்ட்ராங்கான விஷயங்கள் இருந்தால் தான் இவங்க பிடிக்க முடியும். என்ன கேட்டால், இப்போ இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் இந்த வழக்கில் குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டு குண்டர் தடுப்பு சட்டெலாம் அடைக்கப்படுறாங்க. 6 மாதம் வந்து இவங்களுக்கு பெயில் கிடைக்காது. எச்சிபி ஃபைல் பண்ணுறோம், அந்த வழக்கு எச்சிபியில் வின் பண்ணி அதுக்கப்புறம் வந்துட்ட பிறகு லோயர் கோர்ட்டில் பெட்டிஷனை போட்டு வெளில வரணும், இதுதான் நடைமுறை. அப்படி இருக்கும் பொழுது அதுவே ஒரு வழக்கினுடைய தண்டனையும் ஆகிட போகிறதில்ல. அப்போ அந்த ட்ரையல் நடந்து, இப்போ நிறைய வழக்கு நம்ம பார்த்துருக்கோம், டாக்டர் சுப்பையா வழக்கு கூட நம்ம சொல்கிறோம். ஏன்னு கேட்டால், அந்த வழக்கு ஒரு நரம்பியல் மருத்துவர் சுப்பையா ஆரையபுரத்தில் படுகொலை செய்யப்பட்டார். ஆனால் அந்த வழக்கில் ரெண்டு பேருக்கு தூக்கு தண்டனை, 7 பேருக்கு இரட்டை ஆயுள் தண்டனை வழங்கப்பட்டுச்சு. ஆனால் அந்த வழக்கில் சான்ற ஆவணங்கள், சாட்சிகள், பிறல் சாட்சி இதெல்லாம் இவங்களுடைய ஸ்டேட்மெண்ட், கன்ஃபஷன் ஸ்டேட்மெண்ட்லாம் டிஃபர் ஆகுதுன்னு சொல்லிட்டு 15/5/2024 அன்னைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் அவங்க குற்றவாளிகள் எல்லாரையுமே விடுதலை பண்ணிட்டாங்க. அப்படி வந்து ஒரு சிக்கலாக ஏற்பட்டுறக்கூடாதுன்றதுக்காக காவல்துறை என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த வழக்கில் தொடர்புடையவர்கள்லாம் கரெக்டாக லைன் பண்ணி கொண்டு வரணும் அப்படின்னு இருக்கா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ட்ரையலுக்கு போனாலும் ஒருத்தரும் தப்பிக்க கூடாதுன்ற அளவுக்கு அந்த மாதிரியான விஷயங்களை கொண்டு வராங்க. அப்போ ட்ரையலில் போனால் இது நிற்குமா நிற்காதா அப்படின்றதுன்னு கேட்டால், அங்கே ஆவணங்கள் சமர்ப்பிக்கும் போது தான் தெரியும். அதுவும் இல்லாமல் காவல்துறை இப்போ வந்து இந்த வழக்கில் 21 பேர் கைது செய்யப்பட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த துப்புரவு பணியாளர்கள் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2-3 பேர், அதுக்கப்புறம் வந்து இப்போ காங்கிரஸ் கட்சியினுடைய பிரமுகர் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சொல்லியிருக்கும் பொழுது காவல்துறை அவங்க வந்து அதை ரிவீல் பண்ணும்போது தான், இன்வெஸ்டிகேஷனுடைய மெத்தடாலஜியே அவங்க சொல்ல மாட்டாங்க. நிறைய பேருக்கு தெரியாது, ஏன்னா 2 நாட்களுக்கு முன்னாடி அவர் செக்யூர் செய்யப்பட்டு 2 நாளுக்கு முன்னாடி விசாரிக்கப்பட்டு இன்றைக்கி வந்து அவர் ரிமாண்டு செய்யப்படுகிறார் அப்படின்ற ஒரு தகவல் வந்திருக்கு. அப்படின் பொழுது இந்த அந்த கிரிமினல் பேக்ரவுண்ட் என்ன இருக்குது, இவங்களுக்கு அவங்களுக்கு ஏதோ மோட்டிவ் இருக்குது, ஏதோ ஒரு மீஞ்சூர் பக்கத்தில் ஏதோ ஒரு மேட்டரில் சொல்கிறாங்க, இவர் யாரோ ஒரு தொழிலதிபரை மிரட்ட போனதாகவும் அந்த தொழிலதிபருக்கு ஆதரவாக இவர் வந்ததாகவும் சொல்கிறாங்க. நடந்து முடிந்த ஒரு வழக்குன்னு நினைக்கிறேன். அப்படி இருக்கும் பொழுது ஒரு பத்திரிகை என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஆம்சாங் அவர்களை துப்பாக்கி கட்டு காங்கிரஸ் பிரமுகர் அஸ்வத்தாமன் மிரட்டினார்ன்ற மாதிரிலாம் போடுறாங்க. அப்போ என்டர்ஸின் முன்னோர்கள் சோழவரம் பக்கத்தில் மோரைன்னு ஒரு வில்லேஜ் இருக்கானே எனக்கு தெரியல, ஏன்னா எனக்கு என்டரை திருவள்ளூர் மாவட்டம் ஃபுல்லாக தெரியும், சென்னை ஃபுல்லாக நமக்கு எப்படி தெரியும், அதுமாதிரி திருவள்ளூர் மாவட்டம் தெரியும். சோழவரம் பக்கத்தில் மோரைன்னு ஒரு வில்லேஜே கிடையாது. மோரைன்ற ஒரு வில்லேஜ் ஆவடி பக்கத்தில் ஒன்று இருக்குது, வெள்ளானூர் பக்கத்தில் மோரேஜ்னு ஒன்று இருக்குது, அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மோரைன்ற ஒரு வில்லேஜ் மோரே, அது பேர் மோரே, அது வந்து பார்த்தீங்கன்னா பர்மாவில் இருக்குது, மியான்மார். அங்கே வந்து என்ன கேட்டிங்கன்னா இந்த செம்மரம் வியாபாரம் பண்ணுறது. ஆனால் இப்போ ஊடகங்கள் யூகிக்கிற ஒரு சம்பவம் தான் வந்து என்னென்னு கேட்டால்,
இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோ சார். காவல்துறை யாரை வேணால் கைது பண்ணலாம், சந்தேகம் வரும்பொழுது, டவுட் வரும்பொழுது. இப்போ கூட நான் தான் சார் பண்ணேன் யாரும் சொல்லலை, நீங்களே அங்கே பேசுனீங்க, நீங்களே அங்கே பேசுனீங்க, அப்போ இப்படி இருக்குமோ அப்படின்ற ஒரு கன்க்ளூஷனுக்கு இவங்க வராங்க. அப்போ இதனுடைய மையப்புள்ளி இது எங்கேருந்து ஆரம்பிக்குது, என்ன மோட்டிவ் அப்படின்னு பார்க்கும்பொழுது, ஒரு சில மோட்டிவ் உங்களுக்குள்ள ஒரு மோட்டிவ் இருக்குது, தொழில் ரீதியான மோட்டிவ் இருக்குது, ரவுடிசம் மோட்டிவ் இருக்குது, கட்சி மோட்டிவ் அப்படி இப்படி மோட்டிவ்லாம் இருக்குது. இருந்தாலும் கூட அதற்கு இப்படி துணிகரமாக வந்து ஒரு கொலை செய்யக்கூடிய ஒரு அளவுக்கு போவாங்களா அப்படின்றத எல்லாருமே ஆச்சரியப்படக்கூடிய ஒரு விஷயம். இது நடந்து முடிஞ்ச விஷயம். நீங்கள் சொன்னது ஒரு தொழிலதிபர்கிட்ட அஸ்வத்தாமன் வந்து மிரட்டி பணம் கேட்குறதாவும் அதுக்கு சப்போர்ட் பண்ணுறாரு ஆம்ஸ்ட்ராங்கன்ட்டு, அந்த தொழிலதிபர்கிட்ட இவருக்கு துப்பாக்கி காமிச்சு உங்கள் ரெண்டு பேரையும் கொண்டுடுவேன் அப்படின்னு சொன்னது. இதை தாண்டி ஸ்கிராப் பிஸ்னஸில் இவர் இருக்கார், அதுலேயும் இவர் பஞ்சாயத்து பண்ணுறாரு. அதுக்கப்புறமா நம்மளே ஏற்கனவே பேசணும், வழக்கறிஞர்கள் சங்கம் இந்த பார் கவுன்சிலில் வந்து இவரும் வழக்கறிஞராக இருக்கார், யார் அஸ்வத்தாமனும். அதில் வந்து யார் பார் கவுன்சில் ஹெட் ஆகுதுன்றத டிசைட் பண்ணுற ஒரு இடத்துல ஆம்ஸ்ட்ராங் இருக்கார். இது எல்லாமே இவருக்கு ஒத்து போகுது இல்லையா அஸ்வத்தாமனுக்கு? இல்லை இல்லை, அது பார் கவுன்சில் எலெக்ஷனில் அவங்க வந்து பார் கவுன்சில் எலெக்ஷன்றது ஒரு பெரிய கதை. அதில் வந்து ஒரு சந்தேகம் எல்லாருக்குமே இருந்துச்சு. பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய இப்போதைய தலைவர் வந்து அவரே சொன்னார், எங்களுக்கு டவுட்டாக இருக்குது பார் கவுன்சில் தேர்தல் வர வருது, இந்த சமயம் பார்த்து இது மாதிரி ஆயிடுச்சுன்னு போது அந்த கோணத்திலும் நாங்கள் காவல்துறை விசாரிக்க சொல்லியிருக்கோன்றாங்க. ஆனால் இவர்கள் ரெண்டு பேருக்குள்ளே வந்துட்டு எந்த விதமான மோட்டிவும் இல்லைன்ற மாதிரி தான் வெளியில் இருந்துச்சு. பட் ஆனால் இப்போ காவல்துறை சொல்லும் போது அதை நம்பி தான் ஆகணும். ஏன்னா காவல்துறை தான் இதில் வந்துட்டு டிசைடிங் அத்தாரிட்டி, நீதிமன்றம் தான் வழக்கை டிசைட் பண்ணக்கூடிய அத்தாரிட்டியாக இருக்கும்போது. ஆனால் இப்போ வந்து இன்வெஸ்டிகேஷனில் ஒவ்வொரு விஷயங்களாக இவங்க சொல்லுவாங்க. உங்களுக்கு சொல்ல வேண்டியது என்னென்னு கேட்டால், அந்த கும்மிடி பூண்டியில் ஏதோ ஒரு பிரச்சனையில் துப்பாக்கி காட்டி இது பண்ணது வந்து அந்த வழக்கில் வந்துட்டு என்னென்னு கேட்டால், காவல்துறை அப்போ எதுவுமே இந்த மாதிரி சொல்லி அந்த வழக்கில் வந்துட்டு இது மாதிரி இவர் நடுவில் இறங்கி பஞ்சாயத்து பண்ண மாதிரி ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் பஞ்சாயத்து பண்ண மாதிரிலாம் யாருமே சொல்லலையே. பட் ஆனால் அவர் மறைவுக்கு பிறகு இது மாதிரிலாம் பேசப்படுது. அதுவும் இல்லாமல் ரெண்டு மூணு ரியல் எஸ்டேட் மோட்டிவ் இருக்குது. ரியல் எஸ்டேட் மோட்டிவில் இந்த டீமும் போயிருக்கு, அந்த டீமும் போயிருக்கு, பேசியிருக்காங்க, கொண்டிருக்காங்க. அது காலம் சென்ற ஆம்ஸ்ட்ராங் அவர்களுக்கும் இப்போ கைது செய்யப்பட்டிருக்கிற அஸ்வத்தாமன் அவர்களுக்கு மட்டும்தான் தெரியுமே தவிர, மற்றபடி வெளியில் இருக்கவங்களுக்குலாம் சொன்னாங்களா என்னன்றது தெரியல. ஏன்னு கேட்டால் இது வந்து ஆர்கனைஸ்டு ஒரு கிரைமாக தான் இதை பண்ணியிருக்காங்க. பல பேருடைய கூட்டாகத்தான் இவரை தாக்க முடியும், பல பேருடைய கூட்டாகத்தான் இவரை வந்து நம்ம டச் பண்ண முடியுன்றது தெரியும். அதுவும் இல்லாமல் ஏற்கனவே ஒரு விஷயம் இதில் ஒரு குட்டி மோட்டிவ் ஒன்று போயிட்டு இருக்கு. என்ன மோட்டிவ்னு கேட்டிங்கன்னா, ஏற்கனவே படுகொலை செய்யப்பட்ட வட சென்னை மாவட்ட தலைவர் இவர் தென்னுங்கிற தென்னரசு, அந்த வழக்கு வந்து சிபிஐக்கு மாறிடுச்சு. அந்த வழக்கு சிபிஐக்கு மாறிட்டதா ஒரு தகவல் அப்படின்னும் பொழுது, அவர் வந்து ஆம்ஸ்ட்ராங்கிற்கு மிகவும் நெருக்கமாக இருந்த காரணத்தினால் இவருடைய பின்புலத்தில் ஏதாவது ஒரு ஒர்க் பண்ணியிருப்பாங்களோ, இது ப்ரெஷர் பண்ணி பெட்டிஷன் கண்டிஷன் போட்டு விஷயங்கள் நடந்திருக்குமோ அப்படின்ற ஒரு சந்தேகம் இந்த டீமுக்கெல்லாம் இருந்துச்சு அப்போவே. ஏன்னா எல்லாருமே எனக்கு தெரியும், இப்போ நம்ம பேசுகிற எல்லா டீமுமே எனக்கு தெரியும். பட் ஆனால் என்ன கேட்டால், நம்ம என்ன ப்ராக்டிஸ், யாராக இருந்தாலும் எங்களுடைய மோட்டிவ் என்ன தெரியுமா, கேஸை கொடுத்தியா ஃபீஸை கொடுத்தியா அவ்வளோதான், உனக்கு ஆர்டர் வரும், ஆர்டர் பாசிட்டிவாக வரும் நெகட்டிவாக வரும். எல்லா வழக்குலையும் நம்ம ஆர்டர் வாங்கி கையில் கொடுக்க முடியாது. ஒரு வழக்கு நமக்கு பாசிட்டிவாக இருக்கும், ஒரு வழக்கு நெகட்டிவாக இருக்கும். 1000 பக்கத்தை வச்சு நம்ம எடுத்துகிட்டு போய் கொடுத்தா கூட 5 நிமிஷத்தில் கிளம்புன்னு சொல்லுவாங்க, புரியுதா? அது மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. அப்படின்னும் பொழுது இந்த குறிப்பிட்ட வழக்கினுடைய ஒரு மிகப்பெரிய திருப்பு முனையாக, மிகப்பெரிய என்னென்னு கேட்டால் அப்படியே என்டையராக ஒரு 10 நாள் அமைதியாக கிடந்துச்சு, புரியுதா? நிறைய பேர் என்கிட்டயே சொன்னாங்க, சார் அது வந்து மீடியாவில் பேசுகிறது மீடியா ட்ரையல் மாதிரி போயிட்டு சார் அப்படி இப்படின்னாங்க. மீடியா ட்ரையலில் நடக்கிறத காவல்துறை வாயிலாக யாராவது ஒருத்தர் சொல்கிற தகவலை சொல்கிறோம். ஏதாவது ஒரு இடத்துல போய் நம்ம காவல்துறையை வந்து சரியாக வேலை செய்யலை, உண்மையான குற்றவாளிகள் விட்டாங்க, யாரோ ஒருத்தவங்களை பிடிச்சிட்டாங்கலாம் என்றைக்குமே நம்ம பேசலை. காவல்துறை என்றைக்கு வந்து சிஓபி வந்து அருண் சார் பதவியேற்றாரோ அன்னையிலேருந்து இன்றைக்கு வரையும் ஒரு ப்ரெஸ் மீட்டு கூட இல்லை. ரவுடிகளுக்கு நாங்கள் என்ன மொழியில் பேசுவோமோ அது அவங்களுக்கு புரியுன்ற மாதிரி சொன்னார். அந்த மொழியில் தான் இப்போ வரையும் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஒன்று, டேவிட்சன் ஆசீர்வாதம் அவர்கள் வந்து எலண்டோ ஏடிஜிபி ஆகிட்டார். அப்படி இருக்கும் பொழுது அது அந்த அவங்க ஸ்டைலில் விட்டுட்டாதான் அதை நம்ம யாருமே தொட முடியாது. ஏன்னா இதில் யாரும் இன்ஃப்ளூயன்ஸும் பண்ண முடியாது. உடனே கட்சி என்ன பண்ணுதுன்னு கேட்டால் நடவடிக்கை எடுக்குது. ஏன்னா எல்லா கட்சிக்காரர்களும் போய் அட்டன் பண்ண ஒரு டெத்து யாருதுன்னு கேட்டிங்கன்னா ஆம்ஸ்ட்ராங் அவர்களோட டெத்து. நீங்கள் சென்னையில் எத்தனையோ படுகொலைகளை நம்ம சொல்லலாம், எத்தனையோ படுகொலை. இந்த பக்கம் மடிப்பாக்கம் வெட்டு செல்வன் சொல்லிட்டு ஒருத்தர் படுகொலை செய்யப்பட்டார், விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய பிரபு. அந்த பக்கம் சரி, ஏழுமலை நாயக்கர் படுகொலை செய்யப்பட்டார். எத்தனையோ அரசியல் கட்சிகளுடைய மர்டரை வந்து நம்ம பட்டுன்னு சொல்லலாம். ஆனால் அதெல்லாம் கூட ஒரு மோட்டிவ் இருந்து இவன் போவோம் அவன் போவோம் அப்படி இருக்கும். ஆனால் இந்த மர்டரில் எல்லாருமே வந்த பொழுது காங்கிரஸ் கட்சியினுடைய மாநிலத்தில் ஒரு செல்வ பிறந்த வந்துடுறாரு, ராகுல் காந்தி ட்விட்டரில் போடுறாரு, சோன் சோ ஆயிடுச்சு இது மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்லி போடுறாரு.
அப்படின்னும் பொழுது இந்த விஷயம் வந்து என்ன கேட்டீங்கன்னா கட்சி கடந்து போன ஒரு சப்ஜெக்ட் ஆயிருச்சு. இந்த வழக்கு சீரியஸான ஒரு சப்ஜெக்ட், தேசிய அளவில் பேசப்பட்டுருச்சு. அப்ப காவல்துறை நாங்கள் ஒரு சிலர் மேல எங்களுக்கு சந்தேகம் இருக்கு அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்க, கைது பண்ணி அவங்களை விசாரிக்க, ஒரு சிலரை கைது பண்ணாம விசாரிப்பாங்க, ஒரு சிலர் கைது பண்ணி ரொம்ப முக்கியமான ஆட்களா இருக்கும் இல்ல நிறைய விஷயங்கள் அவங்க கிட்ட எடுக்க வேண்டியது இருக்கும் அப்படின்றதுக்காக காவல்துறை கைது செய்வது என்பது ரொட்டீனான ஒரு மேட்டர் தான். காவல்துறை கைது செய்து விட்டார்கள் என்றதுக்காக 100% குற்றவாளின்னு சொல்ல முடியாது. காவல்துறை கைது செய்யாம ஒருத்தனை ஃப்ரீயா விட்டுருக்காங்கயா அப்படின் போது அவர் ஜாலியா இருக்காரு, அவர் ஃப்ரீயா விடணும், அழகா விட்டு பொறுமையா பிடிப்பாங்க, இதுதான் காவல்துறையோட ஸ்டைலு. அப்படின்னும் பொழுது இந்த வழக்கை பொறுத்தவரை பல்வேறு குற்றவாளிகள் குற்ற பின்னணி உள்ளவர்கள் எல்லாரையும் நம்ம சொல்லிட்டாங்க. இதுல ஒன்னு ஃபர்ஸ்ட் ஆற்காடு சுரேஷ் அவர்களுடைய படுகொலைக்கு பழிக்கு பழிட்டாங்க, ரெண்டாவது ஆருத்ரான்ட்டாங்க, எப்படி எல்லாம் சுத்தி விட்டாங்க பாத்துங்க, ஆருத்ரான்ட்டாங்க. மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா ரியல் எஸ்டேட்டு ஸ்கிராப் இந்த மோட்டிவ்ன்ட்டாங்க. நாலாவது இது வந்து அரசியல் படுகொலையாக இருக்கும், இவருடைய வளர்ச்சி அரசியல்வாதிகள் பிடிக்கவில்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இப்படி பல்வேறு கோணங்களில் பேசப்பட்ட ஒரு வழக்கில் தொடர்ச்சியாக ஒவ்வொருத்தராக அரெஸ்ட் பண்ணி அரெஸ்ட் பண்ணி அரெஸ்ட் பண்ணி இன்றைக்கி 24வது நபராக காங்கிரஸ் கட்சியினுடைய பிரமுகர் வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறார் அப்படின்றது தான் இன்றைக்கி டாக் ஆஃப் த டவுனு. இல்லை இப்போ இதில் ஆழமாக இன்னொன்று பார்க்க வேண்டியது என்னென்னா, இவர் ஃபாரின் போயிட்டு வர்றார். இந்த சம்பவம் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் கொல்லப்படும் போது ஃபாரின் போயிட்டு வர்றார். அதுக்கு வந்து காரணம் அந்த சம்பவ தப்ப நான் இங்கே இல்லவே இல்லைன்னு ஒன்று சொல்லலாம், இல்லைனா சம்பவ செந்தில் வந்து வெளிநாட்டில் தான் இருக்கிற மாதிரி இருக்குது, அந்த மாதிரி செய்திகள் தான் வந்துட்டுருக்கு. அவர் வெளிநாட்டில் இருந்து தான் ஸ்கெட்ச் போட்டு கொடுக்குறாருன்னு அவரை போயிட்டு சந்தித்து வந்திருக்கலாம் அப்படின்ற ஒரு செய்தியும் வருது. இப்போ எல்லா இதுவுமே எல்லா மோட்டிவுமே இவர்கிட்ட பொருந்துற மாதிரி இருக்குல்ல? இல்லை பொருந்துற மாதிரி இருந்தாலும் பொருந்திட்டாலும் கூட என்னன்னு கேட்டிங்கன்னா அதை நம்ம தடுக்க முடியாது. காவல்துறை ஸ்டெப் எடுத்துட்டாங்க, அப்படி வந்து இப்போ வெளிநாடு போயிருக்காங்கன்னா ஒன்றும் பர்சனலாக போகலாம், அடிக்கடி வெளிநாடு போகிற டீம் தான் போகிறாங்க வராங்க அதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த அப்படி நீங்கள் சொல்ல முடியாதுல்ல, கரெக்டாக ஒரு சம்பவம் பண்ணுறதுக்கு ஸ்கெட்ச் போட்டு கொடுத்துட்டு நான் மதுரையில் இருந்தேன் சார், இங்கே மெட்ராஸில் ஆயிடுச்சு சார்னு சொல்ல முடியாது. அழகாக எடுத்துருவாங்க. திருச்செந்தூரில் ஒருத்தர் கோயிலில் சாமி கும்பிட்டு இருக்காருங்க, இங்கே திருவண்ணாமலையில் ஒரு மர்டர் நடக்குது, அப்போ என்ன சொல்கிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவர் கோயிலில் இருக்காருன்னு அவர் நினச்சிட்டு இருக்காரு, ஆனால் இங்கே கொலை பண்ண ஃபோன் பண்ணி தலைவரை முடிச்சுட்டு தலைவர் மேட்டர்ன்னு இருக்கான். ஒரே ஒரு வார்த்தை ஒரு செகண்ட் தான் பேசியிருக்கேன், சென்னை உயர்நீதிமன்றத்தில் தான் வந்துச்சு வழக்கு, பெயில் வழக்கு தூக்கி அடிச்சாங்க மூஞ்சில் சிடிஆரை. எப்படி சிடிஆரை? சரிப்பா நீ திருச்செந்தூரில் இருந்த அம்மாவுக்கு ஏதோ கோவிலுக்கு போனேன், இவன் ஏன் உனக்கு ஃபோன் போட்டாங்க காலைல 4:30 அப்படின்னு கேட்குறாங்க அப்படின்னு யோசிச்சோன்னே, அப்போ நீ தானே மேட்ரு வாடா அப்படின்னு சொல்லி 120 A1 ஆக்கிறாங்க. புரியுதா? அப்படி நீங்கள் தப்பிச்செல்லாம் போக முடியாது. ஒரு விஷயம் காவல்துறை எடுத்துப்போம், நீங்கள் சொன்ன மாதிரி இதில் சந்தேகம் இருக்குது அதில் சந்தேகம் இருக்குன்னா எல்லாமே எல்லாத்துலேயும் சந்தேகப்படலாம். ஆனால் காவல்துறை சந்தேகமே பட முடியாது, அவங்க கன்ஃபார்ம் பண்ணால் தான் அரெஸ்ட் பண்ணணும். கன்ஃபார்ம் பண்ணால் தான் இவங்க என்ன பண்ண முடியும்னு கேட்டிங்கன்னா, ஒரு சில விஷயங்கள் கேட்குறதுக்காக கன்ஃபார்ம் ஆகிட்ட பிறகு தான் இவங்க என்ன பண்ணுவாங்க, ஸ்டெப்ஸ் எடுக்கவே போவாங்க. அப்படின்னும் பொழுது இந்த வழக்கு இதோடு முடிவடைந்து விட்டதா, இல்லை இதற்கு பிறகு யாரோ இருக்காங்களா வெளிநாடுகளில் இதை பற்றி பேசப்பட்டுச்சா, இல்லை இதுக்கு வந்து இந்த என்டையர் சப்ஜெக்ட்டுக்குமே எவ்வளோ பணம் கைமாறப்பட்டது, யார் யார் அக்கௌண்ட் இதில் வந்து பணம் வந்து போயிருக்கு? ஏன்னு கேட்டால் இதில் இன்னொரு விஷயம் என்ன கேட்டிங்கன்னா, பண்ண போகிறது ஒரு கொலை, அதுக்கு போய் அக்கௌண்ட்லலாம் டிரான்சாக்ஷன் ஆகிருக்கு, அப்பயே நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டே அப்படில தெரியாமல் கொள்ளாமல் போய் இந்த சப்ஜெக்டை பண்ணிவிட்டு இன்றைக்கி மொத்த பேருமே வந்து சிக்கக்கூடிய ஒரு சூழல் ஆகிப்போச்சு. ஏன்னா பண்ண போகிற ரெக்கார்டிக்கலாக எல்லாம் மாட்டிக்குது இல்லை? ஆமாம், ரெக்கார்டிக்கலாக மாட்டிக்குது. சிடிஆர் போடுறோம் எனக்கு தெரியாது சார்னு சொல்ல முடியாதுல்ல, சிடிஆரில் 10 கூப்பிட்டுருப்பான், 10 நம்ம அங்கே போயிருப்போம், அந்த டவர் எங்கே டவர் லொக்கேஷன் எடுப்பாங்க, டவர் லொக்கேஷன் இப்போ நான் போய் திருத்துறைப்பண்டி பக்கத்தில் ஒரு மரத்துக்கீழே நின்றுந்தா கூட அது பக்கத்தில் 100 meters இருக்கிற டவரை காட்டிடும், திருத்துறைப்பூண்டி போஸ்ட் ஆஃபீஸ் ஒன்று காட்டும், எனக்கு என்ன அங்கே வேலை, திருத்துறைப்பூண்டியில் ஒரு சம்பவம் நடக்குது, சம்பவம் நடந்தால் நீ ஏன்டா அங்கே போகணும்னு கேட்க மாட்டாங்க. அப்படி வந்து காவல்துறை ரெக்கார்டிக்கலாக ஆவணங்களை எடுத்து வெளியில் போட்டு தான் நடவடிக்கை எடுக்க முடியும். இந்த வழக்கு காவல்துறை இவ்வளோ சீரியஸாக இதை விசாரிக்கும்ன்றது யாருமே நினைக்கல. அதுதான் பாயிண்ட்டு. காவல்துறை என்ன வச்சா ஒரு மோட்டிவ் ஃபார் எவ்ரி ஒரு மர்டர் எடுத்துக்கோங்களேன், ஒரு மர்டருக்கு ஒரு மோட்டிவ் இருக்கும், அந்த மோட்டிவை கொடுத்துட்டா காவல்துறை ஃப்ரீயாக விட்டுருவாங்க. அதுவும் இல்லாமல் ஒரு சிலர் தெரிந்தவர்கள் இதை பல பேர் சொல்கிறாங்க இல்லையா, திடீர்னு நிறைய பேர் நிறைய பத்திரிகையாளர் நண்பர்கள் கூட கேட்டாங்க சார் இப்போ சம்பவம் நடந்தது பெரம்பூரில் நடக்குது வேணுகோபால் சாமி ஸ்ட்ரீட்டில், பக்கத்திலே வந்து மாதவரம் டிசி ஆஃபீஸ் இருக்குது, இந்த பக்கம் புளியாந்தோப்பு டிசி ஆஃபீஸ் இருக்குது, எதுக்கு சார் அண்ணா நகர் டிசி ஆஃபீஸ் வந்தாங்கலாம் கேள்வி கேட்குறேன். அதெல்லாம் விளக்கக்கூடிய இடத்துல வந்து காவல்துறை இருக்காங்க. அப்படின்போது இதுவரைக்கும் எந்த விதமான ஒரு ப்ரீஃபிங் காவல்துறை ப்ரீஃப் பண்ணவே இல்லை இந்த சப்ஜெக்டை பொறுத்த வரைக்கும். அப்படின்னா காவல்துறை ஒவ்வொரு ஸ்டெப்பாக போயிட்டுருக்காங்க, டைம் எடுக்கிறாங்க, சுற்றுறாங்க, தலை சுற்றி போது அவங்களுக்கு சார் ஒரு குட்டி கேஸு சார், குட்டி கேஸில் வந்துட்டு ஒரு டீம் போயிட்டு ஒரு 60-70 தலைமுறை ஆயிடுறாங்க, ஒரு ஸ்பெஷல் டீம் போய் தேடுறாங்க பாண்டிச்சேரி கிண்டிச்சேரி தமிழ்நாடு ஃபுல்லாக பல்வேறு இடம் தர்றாங்க. அப்போ நான் என் கண்கூடா பார்த்தேன், அப்போ அந்த அக்யூஸ்டுக்கு வேண்டப்பட்டவருக்கு வீடியோ காலில் போகிறாங்க, அக்யூஸ்டு கிடையாது, அக்யூஸ்டுக்கு வேண்டப்பட்ட நண்பரோ சித்தப்பா பேரோ போயிட்டு வீட்டில் இருக்க குழந்தைய விட்டு பேசுகிறாங்க. என்னன்ட்டு
சார் இது மாதிரி வந்து பசங்கள்லாம் பார்த்தே ரொம்ப நாள் ஆகுது சார் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைகிட்ட போலீஸ் பேசுகிறது வந்து ஒருத்தர் எடுத்து போகிறார். எவ்வளோ ஒரு வருத்தமாக இருக்கும். அப்போ அவங்க அந்த சாப்பாடு தண்ணி இல்லாமல் சுற்றிட்டு கிடப்பாங்க. எங்கெங்கேயோ போய் தேடணும்ல. இப்போ எங்கே இப்போ நம்ம பாட்டுக்கு உள்ளே உட்காந்துக்கிட்டு இருப்போம், இவங்க ஊரெல்லாம் போய் தேட வேண்டிய ஒரு சூழல். அப்போ போலீஸுக்கு பெரிய மென்டல் டென்ஷன், டார்ச்சர். அதுவும் இல்லாமல் வழக்கு முடிச்சு அவங்க வந்து கொடுக்கணும். காவல்துறை யார் கட்டுப்பாட்டில் இருக்குது? முதல்வரின் கட்டுப்பாட்டில் இருக்குது. அப்படின் போது இந்த வழக்கு பயங்கரமாக வந்து என்ன கேட்டால், நடுவில் கூட என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னு கேட்டால், இதில் ஒரு குழப்பம் ஏற்பட்டு விட்டது, இதில் வந்து இது கிடைக்குமா அது கிடைக்குமான்னு சொல்லி காவல்துறை வந்து திணறாங்க அப்படி இப்படின்னாட்டாங்க. காவல்துறை வேலை செய்கிறாங்க, அவங்கள வேலை செய்ய ஃப்ரீயாக விட்டோன்னா இந்த வழக்கை முடிச்சு கொடுப்பாங்க. இந்த வழக்கில் யார் மீது சந்தேகப்பட்டாலும் காவல்துறை கைது செய்வதற்கு முழு அதிகாரத்தையும் டிஜிபி கொடுத்துட்டாரு, சிஎம் சொல்லிட்டாரு, கமிஷனர் வந்து அந்த வேலையில் ஃபுல்லாக இறங்கிட்டார். ஆகவே 500 மேற்பட்டவர்களை விசாரித்திருக்கிறார்கள். அவங்களுக்கு சந்தேகம் ஏற்படுகிற பொழுது, அதில் ஒரு மோட்டிவ் இருக்குதுன்னு தெரிஞ்ச பொழுது அவர்கள் விசாரிக்கிறாங்க. அந்த வகையில் தான் இன்றைக்கி வந்து காங்கிரஸ் பிரமுகர் என்ன பண்ணுறாங்கன்னா கூப்பிட்டு வச்சு காவல்துறை வந்து விசாரிச்சிட்ருக்காங்க. ஓகே, இப்போது நாகேந்திரன் அவர்கள் இதில் சம்மந்தப்படுறாருன்னு ஃபஸ்ட்டு செய்திகள் வந்தது. இப்போ அவருடைய மகன் கைது செய்யப்பட்டிருக்கார். அவர் சிறையில் இருக்கும் பட்சத்தில் தேவைப்பட்டா காவல்துறை அவரையும் இப்போது கைது செய்யுமா? இல்லை, காவல்துறை அவரை விசாரித்த மாதிரி தான் சொல்கிறாங்க. காவல்துறை அவரை விசாரிச்சிருப்பாங்க, எப்படியும் விசாரிச்சிருக்காம இருக்க மாட்டாங்க. இருந்தாலும் வழக்குக்கு தேவைப்படுகின்ற பொழுது காவல்துறை என்ன ஸ்டெப் வேணால் எடுக்கலாம் இல்லையா? காவல்துறை யார்கிட்டையும் போய் அனுமதி கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது. இல்லை, அவர் ஏற்கனவே தண்டனையில் இருக்கு. ஆமாம், மறுபடியும் இந்த கேஸ்லேயே அவர் அது எஃப்ஐஆரில் பேர் போடுறதுதான் போட்டுருவாங்க. போலீஸை பொறுத்த வரைக்கும் என்னென்னு கேட்டிங்கன்னா தேவைப்பட்டால் போட்டுருவாங்க, தேவைப்படாட்டி என்ன பண்ணுவாங்க, சரி இதோட போகுதுன்னு சொல்லி விட்டுருவாங்க. அப்படி இல்லை அப்படின்னா மோட்டிவ் இருக்குது, அதாவது அந்த ஆராய்ச்சிகளில் காவல்துறை இருப்பாங்க. அப்படி இருக்கும் பொழுது அது சிறை எத்தனையோ பேர் பார்க்குறோமே. இப்போ சிறையில் ஒருத்தர் இருக்கார், சிறையிலேருந்து அவருக்கு நான் மனு போடுறேன். வெள்ளூர் சிறையிலேருந்து வெள்ளூர் சிறையிலேருந்து போடுவோம். அவர் ஒரே வார்த்தை சொல்கிறார், அவங்க ஃபேமிலி மெம்பர் சொல்கிறாங்க, சார் ஜெயிலே இருக்காப்புல, ஆனால் கண்டினியூஸாக புட்டப் கேஸாக போட்டுக்கிட்டு இருக்காங்க சார் அப்படின்றாங்க. எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு சண்டை நடக்குது, A1 இவராக போட்டு A2 A3 வேற ஆள் போடுறாங்க. ஏன்னு கேட்டால் இவர் தான் சார் அதுக்கு மூலையே. இவர் தான் 120B வந்துடுறாரு, கிரிமினல் கான்ஸ்பிரசியில் வந்துடுறாரு, திட்டமிடுதல் பிளான் பண்ணுறது, ஐடியா கொடுக்குறது, இந்த மாதிரி மேட்டரில் வந்து அவர் உள்ளே வந்துடுறாரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்படி வந்து சிறைக்குள்ளே இருக்கும் பொழுதே 7-8 வழக்குகள் வந்து எடுப்பதற்கான வாய்ப்புகள் வந்து நிறைய பேருக்கு இருக்குது. அப்படி இருக்கும்போது இதில் காவல்துறை விசாரிக்கிற பட்சத்தில் ஆவணங்கள் அடிப்படையிலும் சான்ற ஆவணங்கள் அடிப்படையிலும் அந்த சிடிஆர் அடிப்படையிலும் வந்து இது இவர் வந்து இந்த வழக்கு தேவைப்படுகிறார், இந்த வழக்கில் இவரும் இருக்கிறார் அப்படின்னா அதை நம்ம எதுவுமே பண்ண முடியாது. இல்லை, காவல்துறை அவங்க பாட்டுக்கு ஸ்டெப்ஸ் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ஓகே, ஏன்னா அவர் அடிக்கடிக்கு ஒரு வழக்கறிஞராக இருக்கிறதுனால ஒரு டவுட் கேட்குறேன். நாகேந்திரன் அவர்கள் அடிக்கடி பரோலில் வரதா ஒரு செய்தி வருது, அவர் வந்து போயிட்டுருக்கார். எதன் அடிப்படையில் அவருக்கு வழங்கப்படுது? ஏன்னா அவர் பரோலில் வந்துட்டு ஆம்ஸ்ட்ராங் அவர்கள்கிட்ட ஃபோனில் பேசியிருக்கா, பேசினாதான் ஒரு செய்தி பேசினார், சமாதானமாக போயிடலாம், நம்மளுக்குள்ள இந்த இது பிரச்சனை வேணான் போது ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் அந்த காலை கட் பண்ணிட்டாருன்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. எப்படி இருக்கு அடிக்கடிக்கு ஃப்ரீக்வெண்ட்டாக? இல்லை, அவர் வந்து அவருக்கு வந்து உடல்நிலை சரியில்லாதால் அவருக்கு வந்து இப்போ ஏற்கனவே வந்து குளோபல் ஹாஸ்பிட்டல் நடக்கிற சென்னையில், அந்த குளோபல் ஹாஸ்பிட்டலில் அவருக்கு வந்துட்டு சிறுநீரக அறுவை சிகிச்சை ஏதோ ஒரு சிகிச்சை ஒன்று நடந்துச்சு ஒரு 5-6 முன்னாடி நினைக்கிறேன். அதனால் வந்து அவருக்கு நடுவில் கல்யாண திருமணங்கள்லாம் இருந்துச்சு அவர் வீட்டில், அதனால் அதுக்காக வந்திருந்தார். நடுவில் வந்து அவங்களுடைய சிஸ்டர் ஒருத்தவங்க இறந்து போனாங்க, அதுக்காக வந்திருந்தார். அதனால் அவர் வந்து மருத்துவ சிகிச்சைக்காக வீடு கட்டியிருந்தாங்கன்னு சொல்லிட்டு அதுக்காக நடுவில் ஒரு முறை. இந்த காரணத்துக்கெல்லாம் எல்லாருக்குமே கிடைக்குமா அப்ளை பண்ண? இல்லை, கிடைக்கும். அதாவது நீதிமன்றங்களை பொறுத்து தான் இருக்குது, வேலிட் ரீசன் இருக்கணும் அப்படின்றதுக்காக வந்து கொடுப்பாங்க, வேலிட் ரீசன் தான் கொடுப்பாங்க. அந்த காலகட்டத்தில் யார் யார்கிட்ட ஃபோன் பேசுனாங்க வந்தாங்கன்றது எல்லா ரெக்கார்டும் போலீஸ் எடுத்துருவாங்கல்ல. ஏன்னா இப்போ சம்பவம் நடந்து 1 மாதம் ஆகுது, இந்த 1 மாத காலத்தில் இவங்க 2 வருஷத்துக்கு அதே எடுக்கிறாங்க. 2 வருஷம் இவருக்கான மோட்டிவ் என்ன? 2 வருஷம் இவங்க யார் யார்ட்டெல்லாம் பேசினாங்க, பரோலில் வந்து யாரையாவது மிரட்டி இருப்பாரா அப்படின்ற ஒரு கோணத்திலலாம் காவல்துறை விசாரிக்காம. அப்போ காவல்துறையோட விசாரணையை பொறுத்தவரையுமே பார்த்தீங்கன்னா ஸ்டபனாக இருக்கும். மற்ற வழக்கு மாதிரிலாம் இது கிடையாது, சும்மா போய்ட்டு ஏட்டையாகிட்ட ஐயா வணக்கையா அப்படின்னு சொல்லிட்டு ஐயா இது மாதிரி ஆயிடுச்சிங்க ஏன்னா சரண்டர் ஆயிடுறீங்க, கதை கிடையாது. இது இதை பொறுத்த வரைக்கும் இது பெருசாகி போச்சு, ஊதி பெருசாக்கப்பட்டுருச்சு ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் என்னென்னு கேட்டிங்கன்னா விசாரணையுமே வந்து என்ன கேட்டால் பெரிய லெவலில் இப்போ சென்னையில் நடந்த படுகொலையில் அதிகம் பேர் விசாரிக்கப்பட்ட வழக்காகவும் இது பார்க்கப்படுது. அவ்வளோ பேரை நிறைய பேர் விசாரிக்கிறாங்க. ஏன்னா தப்பாக ஒருத்தர் ஏவை பிஏ காட்ட முடியாது, பிஏ சிஏ காட்ட முடியாது. இதில் கரெக்டாக ரோல் ஆஃப் த அக்யூஸ்ட் போட்டு தான் நம்ம நாளைக்கு ஃபைனல் ரிப்போர்ட்டை ஃபைல் பண்ண வேண்டிய ஒரு சூழல் இருக்குது. அப்படி இருக்கும்பொழுது சிறையில் இருந்து இது திட்டமிடப்பட்டிருந்தாலும் கூட என்ன பண்ணாங்க, அது காவல்துறை வந்து எடுத்துருவாங்க. அப்படி வந்து காவல்துறை ஏன்னா மற்ற வழக்கில் விட்டுருங்க, இந்த வழக்கில் எல்லாத்தையும் எடுக்கணுன்றதுக்காக காவல்துறை தீவிரமாக விசாரணை செய்கிறாங்க. காவல்துறையுடைய விசாரணையில் யாருமே குறுக்கிட முடியாது. காவல்துறை விசாரிக்கின்ற ஒரு வழக்கில் நம்ம வந்து மீடியாவுக்குள்ள ஒரு தீர்மானமே பண்ண முடியாது. பத்திரிகைகள்லாம் சொல்கிறாங்க இந்த இப்படி ஆயிருக்குமோ அப்படி ஆயிருக்குமோ அப்படி கிடையாது. காவல்துறைக்கு எல்லாம் தெரியும். பேப்பர் எண்ட் ஆஃப் த டே எத்தனை நாள் விசாரிச்சுட்டே இருக்க முடியும்? இதுக்குன்னு ஒரு ஃபைனல் ரிப்போர்ட்னு வரல, இதுக்குன்னு ஒரு இறுதி ஓட்டி வரல. அதுவரையும் காத்திருக்க வேண்டியதான் நம்மளுடைய கடமை.
மிக்க நன்றி சார். நன்றி.